Good morning, students. Today, Wednesday, I am your second standard Tamil teacher in middle school. How are you all? I hope you are all fine. Okay? Today, second standard Tamil la first lesson paathuma. Next, iniki oru story. Oru kadha paakalama. Indha picture paakumbodhu ungalku enna theriyudhu? इंदा अनिमल इन्ना पन्ने दे अदि इन्ना इंगे इपड़ी इंदा ट्रीस लाम वंदिच्छे अपड़ी इंगे दा पाक पोरो ओके वा फर्स्टे इंदा बॉक्स उंगल केम्प्टी आर का इंदा कादये केट टे इंदा बॉक्स लाय इन्ना टाइटल नेम येल दनों उंगर दा लास्टा पाक लामा ओके वा स्टूडेंट्स स्टार्ट पन लामा फर्स्टे इंदा अनिल इन्ना पन्ने दे ओरे पालत्ता साप्ड दे साप्टे ஒரு மண்ணுக்குள்ள மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறது அந்த பழத்தோட கொட்டையை பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பழத்தோட கொட்டை என்ன பண்ணுது மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறது ஓகேவா புதைச்சு வச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அந்த செடி வளருதானே வெயிட் பண்ணுது அந்த அணில் என்ன பண்ணி பாக்குது மண்ணை தோண்டி புதைச்சு வச்சிட்டு மலம் அந்த கொட்டையை உள்ள புதைச்சு வச்சிச்சு பாரு அந்த கொட்டையில இருந்து செடி வருதானே பாக்குது செடி வளரணும்னா என்ன பண்ணணும் சூரிய ஒளி இருக்கணும் தண்ணி இருக்கணும் அப்படி இருந்தா தானே அந்த செடி வளரும் இந்த அணில் என்ன பண்ணிட்டு புதைச்சு வச்சிட்டு போயிட்டு நம்மள பழம் சாப்பிட்டா என்ன பண்ணுவோம் தூக்கி வீசிடுவோம் அப்படி இல்லனா அம்மா தான் நம்ம வீட்ல எல்லாம் அது மாதிரி எல்லாம் செய்வாங்க சரி செடி வளரும் அப்படினு நம்ம இனிமே என்ன பண்ணணும் மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டா அதோட விதை இருக்கு பாரு அதோட கொட்டைய ஒரு கொஞ்சமா தூண்டி அந்த கொட்டையை உள்ளர வச்சிட்டோம்னா அதுக்கு தண்ணி ஊத்தணும் சூரிய வெளிச்சம் இருக்கிற பக்கட்ட அதை ஊணி வைக்கணும் ஓகேவா இந்த அணில் என்ன பண்ணுது அது பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையை அங்க தூண்டி ஊணுதா ஃபர்ஸ்ட் இங்க பாரு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கா அந்த கொட்டையை தூண்டி அந்த மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு தண்ணி ஊத்தணும்ல அணில தண்ணி ஊத்தோம் இல்ல என்ன பண்ணுது மழை வருதா மழை வருது நல்ல சூரிய வெளிச்சமோ சூரிய ஒளியோ அந்த அவங்க இங்க தோண்டி வச்சிருக்காங்க பாருங்க அணில் தோண்டி வச்சிருக்கல அந்த இடத்துல நல்ல சூரிய வெளிச்சமும் இருக்கு மழையும் வருது நெக்ஸ்ட் அந்த பிக்சர்ல அந்த குட்டி நோண்டு விதை குட்டி செடியா முளைச்சு வந்திருக்கு அதுக்கு அப்புறம் அடுத்த டேஸ் அந்த பாக்குது அணில் இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா கொஞ்சம் சின்ன மரமா கொஞ்சம் செடியா இருந்தது இப்ப கொஞ்சம் சின்ன மரமா ஆயிடுச்சு அடுத்த நாள் பார்த்தா நல்ல கொஞ்சம் பெரிய மரமா அதுல காய்களா இருக்க ஆரம்பிச்சிடு அந்த மரத்துல காய்களா இருக்க ஆரம்பிச்சிடு அதுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் மரம் ரொம்ப பெருசா ஆயிடுச்சு ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் பறவைகளா கூடு கட்டி இருக்கு இந்த மரத்துல நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்து தங்க ஆரம்பிச்சிடு பறவைகள் மரத்துல தானே கூடு கட்டி இருக்கோம் நம்மள வீட்ல இருக்கோம் நம்மள வந்து இப்படி வீட்ல வீடு கட்டி இருக்குமா பறவைகளுக்குலாம் எங்க காட்ல மரம் செடி கொடி அங்க தானே வீடு கட்டுங்க அதே மாதிரி இந்த மரத்துல நிறைய பேர்ட்ஸ்லாம் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடு கூடு கட்டி ஒரு அழகா ஒரு பேர்ட்ஸ் பாக்குது பாரு அழகா ரெண்டு இங்க அதோட பறவைகள் ரெண்டு இருக்கு இந்த பேர்ட்ஸும் பாக்குது இவ்வளவு பெரிய மரம் ஆயிடுச்சு பாரு அந்த அணிலே கொஞ்சமா ஒரு சின்ன குழிய தோண்டி அழகா புதைச்சு வச்சுச்சு அதுக்கப்புறம் குட்டி செடியானது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய செடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன மரமா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பெரிய மரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய மரமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மரத்துல காய்களா நல்ல பெரிய மரம் ஆயிடுச்சா பெரிய மரத்துல காய்களா அவ்ளோ காய்கள் அதுக்கு அப்புறம் அந்த காயெல்லாம் பழுத்து போயிடு பறவைகள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பறவைகள் வந்து அந்த பழத்தை கொத்தி తిന്നിட்டு பறவைகள் இங்க தானே கூடு கட்டி இருக்கு வேற வேற பறவைகள் பறந்து வந்து நிறைய பழத்தை சாப்பிட்டுட்டு பறந்து அழகா பறந்து போயிடுச்சு ஒரு குட்டி நோண்டு விதையில இருந்து இவ்ளோ பெரிய மரம் வந்து எவ்வளவு இதுக்கு யூஸா இருக்கு நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இங்க வந்து இங்க பாருங்க எலிஃபண்ட் இருக்கா எலிஃபண்ட் யானை ஒட்டகச்சிவிங்கி மான் குரங்கு எல்லா அனிமல்ஸும் இந்த செடிக்கு இந்த மரத்துக்கு கீழ வந்து நல்லல்ல ஸ்டே பண்ணிருக்கா இங்க வந்து ஸ்டே பண்ணி படுத்துருக்கு பாருங்க
இந்த இத்தனோண்டு விதையில இவ்வளோ பெரிய மரம் வந்துருச்சு. நம்ம எவ்வளோ விதைய தூக்கி போட்டிருக்கோம். ஒரு சின்ன விதையை எடுத்து வச்சிருந்தா கூட நம்ம முளைக்க வச்சிருந்தாலும் நம்ம வீட்டில் அதிகமாக வீட்டை சுற்றிலும் ஃபுல்லாக மரமா இருந்திருக்குமா? நம்மளே என்ன பண்ணணும்? இன்னுமே ஒரு சின்ன மாம்பழத்தை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு அதோட விதைய முளைக்க வச்சிடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாரும் உங்க வீட்டில் மாம்பழம், பழாப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது விதைய முளைக்க வச்சிங்கன்னா முளைச்சு வரும். குட்டி குட்டி செடியா நம்ம பாதுகாத்து பெருசாகி நிறைய பழம் தரும். அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய, கிளி, காகம், அணில் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வரும். நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும்ல, எல்லாரையும் பார்த்துட்டு இருப்போம்ல, டெய்லியும் வரும், பழம்லாம் சாப்பிடும், நம்மளுக்கும் டேஸ்டா இருக்கும். பழாப்பழம்லாம் எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்குமா? அப்புறம் நம்ம மரம் வச்சா தானே அதெல்லாம் கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒரு மரம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இப்ப படத்தோட இந்த பாக்ஸ்ல இருக்குல்ல, இந்த பாக்ஸ்ல உள்ள கதையோட டைட்டில் என்ன? ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். இந்த பாக்ஸ்ல என்ன எழுதுறீங்க? எல்லாருமே செய்யலாம்ல வீட்டுல, ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்கலாம்ல. இந்த அணிலே ஒரு அணில், அணிலுக்கு வந்து எத்தனை அறிவு? அஞ்சு அறிவு தானே. ஒரு அணிலே வந்து என்ன பண்ணுது? அதோட பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணாம தூக்கி எறியாம மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு அது செடியா முளைச்சி மரமா ஆகி மற்ற பறவைங்களுக்கு விலங்குகளுக்குலாம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளாம் தூக்கி போடாம நம்மளும் நிறைய மரத்தை வளர்த்து வீடு ஃபுல்லா மரம், வீடை சுத்தி மழை இருந்தா நல்லது தானே? நிறைய காற்று கிடைக்கும், மழை பெய்யும், ரொம்ப நல்ல விஷயம் தானே? அதனால யாரும் எந்த ஒரு இதையும் வேஸ்ட் பண்ணாம வீட்டை சுத்திலும் நிறைய மரம் வளர்ப்போம். ஃபுல்லா அப்பதான் நிறைய மழை காற்றெல்லாம் நமக்கு தூய்மையான காற்றெல்லாம் நடக்கும். ஃபேன் போட்டு இந்த ஏசியில உட்காந்துருக்கதான் நல்ல தூய்மையான காத்தா? இது மாதிரி இயற்கையா வாங்குற காத்து தானே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் எந்த வியாதியுமே வராது, எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கலாம். அதனால வீட்டை சுத்திலும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஓகேவா? இப்ப ஹெட்டிங் என்ன? ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். மரம் வளர்ப்போம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கதையை பொருத்தமான தலைப்பை எழுதுக. கதைக்கு பொருத்தமான தலைப்பை எழுதுகள்னு இருக்கா? இப்ப நம்ம என்ன தலைப்பு எழுதியிருக்கோம்? ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் எழுதியிருக்கோமா? எல்லாருமே வளர்த்தரலாம்ல ஆளுக்கு ஒரு மரம். நம்ம வீட்டில் ஃபுல்லா வீட்டை சுத்திலும் எல்லாரும் நல்ல இயற்கையாக நல்ல மருத்துவ குணம் உள்ள அப்புறம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான மரமா வச்சு நிறைய உண்டாக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.